வணக்கம் வனஜாவின் சமையல்ல இன்றைக்கு நாங்கள் ஸ்பான் கேக் செய்ய போறோம். வெனிலா ஸ்பான் கேக். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா மாவு 1.5 கப் எடுத்து வச்சுக்கிறோம், 3 முட்டை, பேக்கிங் பவுடர் 1.5 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், டீஸ்பூனால் இது சீனி தேவையான அளவு எடுக்க வேணும். இந்த ஸ்பூனால் கூடைக்க நான் காட்டுறேன். பால் வந்து 250 மில்லிகிராம் அவ்வளோந்தான் தேவை. நான் செய்யக்க காட்டுறேன். இந்த முட்டை முண்டையும் போட்டு நல்லா அடிக்குங்க. அடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சொப்டா வரும். இப்ப சுகர் போடுவோம். பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன், 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். நான் இதில் 1 ஸ்பூன் போட போகிறேன். போட்டுட்டு இதால ஒருக்க மிக்ஸ் பண்ணுங்க. இது இருக்கட்டும். இந்த வெனிலாவில் இந்த கலங்கைக்கு ஊற்றுவோம். இப்போ 2 ஸ்பூன் இப்போ விடுறேன், 2 tablespoons. விட்டுட்டு இதையும் அறிஞ்சுங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ இந்த மாவுக்கு நாங்கள் ஸ்பான் கேக் செய்ய போகிறோம். இதை பிடிச்சி இந்த பட்டரில் எடுத்து பிடிச்சி ஊசி போட்டு இப்படியே இப்படி ஊற்றி தான் தேக்க தேவையில்லை. நீங்கள் 2 ஸ்பூன் சின்னதால் ஊற்றி நீங்கள் தான் காணும். நல்ல அந்த பவுல் மாதிரி வந்தா போல திருப்பி விடுங்க. வனிலா பேன்கேக்ஸ் ரெடி ஆயிட்டது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வனஜாவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் பெல் பட்டனை அமர்த்துங்கோ. நன்றி, வணக்கம்.